ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இடத்துல தண்ட பாணி சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலை பார்க்க போகிறேங்க இன்னும் இது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டால் புதுசெல்லாம் இல்லை இது நம்மளுடைய வாழ்க்கையில் சராசரியாக நம்ம நம்மகிட்டே எல்லார்த்துக்கிட்டேயுமே இந்த உலகத்தில் வந்து தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது ஒம்போது சதவீதமான ஆட்கள் கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் தான் ஸோ இதுக்கு வந்து யாருமே விதி வில கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சராசரியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை விலக்கி சொல்கிறதுக்காக ஆங்கிலத்தில் இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது எதோ புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் பாருங்களேன் இப்போது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பெருவாரியான ஆட்கள் எதற்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்குது துன்பங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது பிறவா நிலை அப்படிங்கிறத நமக்கு வந்து அடையணும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சித்துக்கள் மேலெல்லாம் வந்து ரொம்ப விருப்பம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் தன்னுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறது ஒன்று முன்னோக்கியே தான் இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த தேவை அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு ஆன்மீகவாதிகிட்ட என்ன இருக்குன்னா இந்த உலகப்பற்றிற்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேள்வியை அவர் கேட்பார் அதை நோக்கி அவருடைய பயன் இருக்கும் அவருக்கு வேறு எந்த தேவையுமே இருக்காது அது என்ன அப்படின்னு யோசிப்பார் அது என்னன்னு யோசித்தா இதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிப்பார் அதற்கு ஒரு வழி தியானம்னு ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு மேலே தியானம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லை வந்து ஆத்ம விசாரணை ஒன்று இருக்கும் இது ரெண்டை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போது அவங்க போக 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 அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அதுலேயே தீவிரமாக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எண்டு பாயிண்ட்டுன்னு ஒன்று தெரியும் இறைநிலை ஓ இதுதான் இறை அப்போ இங்கே தான் இங்கே இருந்து தான் நம்மளே வந்தோமா அப்போ திருப்பி இங்கே போகும்பொழுது நமக்கு என்ன நடக்குது ஓ சரி அப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜோ அப்போ இங்கே போகும்பொழுது தான் நமக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு மாறுதல் இல்லாத ஒரு நிலைப்பாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே வந்தால் தான் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துட்டு அங்கே பாட்டுக்கு அவங்க பேசாமல் இருந்துருவாங்க இது வரைக்கும் அவர்களுக்கு வேறு எங்கேயுமே தேவையே இல்லை அது என்ன அது என்ன அது என்னன்னு ஒரு கேள்வி மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டே போவாங்க ஃபைனலாக அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடை கிடைச்சோன்னா ஒரு இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஓகே பேசாமல் அந்த இடத்துல இருந்துருவாங்க அந்த இடத்திற்கு போக வேண்டும்ங்கிறது கூட அவர்களுக்கு தேவை இருக்காது சரிங்களா இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் சொல்லிட்டார் அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜை பற்றி மாஸ்டர் சொல்கிறாரு அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் மட்டுமே வந்து உன்னுடைய நோக்கத்தை உன்னுடைய கவனத்தை அதுதான் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் ஈசனான்னு சொல்லக்கூடிய அந்த இறை தன்மையை அடைவதற்கு கூட ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அது மேலே ஒரு தேடுதல் தான் இருக்கணும் அது மேலே ஒரு அன்பு தான் இருக்கணும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அங்கே போனால் அந்த பூரணத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ அதை அடைவதை ஒரு நோக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர அதன் மீது தேவை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதுக்கு மே அது மேலே ஒரு அன்பு ஆசை அப்படி அன்பு இருக்கலாம் ஆசைங்கிறது இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அப்படியே நூலையில் அப்படியே வித்தியாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சரிங்களா இதுதான் உண்மையான ஒரு ஞானியினுடைய நிலைப்பாடு அந்த இடத்திற்கு போனால் இதெல்லாம் கிடைக்குமா அவங்க எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க அந்த இடம் வந்த இடம் அதுதானே இப்போ வீட்டுக்கு போகிறேன் நான் வந்த இடம் வெளியே சுற்றிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நான் வீட்டுக்கு போகிறேன் இவ்வளோ தான் அவங்களுக்கு இருக்கும் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன் இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இருக்காது அவர்கள் மனசில் இது இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு போகிறேங்கிற பேரில் நம்மளுடைய ஒரு ஒரு ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா என்ற ஒரு அகம்பாவம் நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறத இந்த ஆன்மீகத்தின் பேரில் பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சுக்கும் சரிங்களா இது நிறைய வகையில் நம்ம இந்த வேலையை அப்படிங்கிறத வந்து இருக்கோம் இதை வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய கூற்றுக்கள் எல்லாத்தையுமே நாம் பெரியாள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக பேச்சு மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ நடவடிக்கைகளோ செயல்கள் மூலமாகவோ இதெல்லாத்தையும் நம்ம செஞ்சு காட்டிகிட்டே இருப்போம் அப்போ யாராவது ஒருத்தங்க நம்மளை பாராட்டிகிட்டே இருப்பாங்க யாராவது ஏ பெரியாள்ப்பா அப்படிம்பாங்க அது நம்மளுடைய அந்த அகம்பாவத்துக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கும் நான் நாலு பேர் இப்படி பண்ண பண்ண இங்கே கிரீடமும் பெருசாகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் உண்டு இது இது சராசரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இந்த மாதிரி ஆட்கள் உண்டு தானே ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் செய்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் பின்பற்றுனா உனக்கு வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரி மதிப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நீ வேஷம் கட்டிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் அந்த தேவைகளுக்காக ஒரு சில பழக்க வழக்கிழங்க நம்ம பின்பற்ற ஆரம்பிப்போம் வீட்டில் பூஜை அறையில் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு சாமியார்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றுறவங்க முதல் கொண்டு இது எல்லாமே உண்மை சரிங்களா இதையும் நம்ம சராசரி வாழ்க்கையில் பார்க்குறோமா அடுத்தது இந்த ஆன்மீகத்திற்குன்னு உண்டான பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில பொருட்களை தூக்கிட்டு சுத்துற வேலை உண்மை இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு வழிவகுக்குது உண்மையான ஆன்மீகத்திற்கு வழிவகுக்குதா இவர்கள் எல்லாம் உண்மையான ஆன்மீக பாதையை பின்பற்றுகிறார்களா அப்படின்னு கேட்டால் எள்ளளவும் கிடையாது ஏதோ ஒன்று மேலே அவர்களுக்கு பற்று இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பற்று இருக்கக்கூடிய காரணமும் தான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்திற்கு தீனி போடுவதற்காகவும் அவர்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டுமே இது நீங்கள் சாமியாருக்குன்னு கையெல்லாம் காட்டாதீங்க அந்த கை இப்படியும் திரும்பும் திரும்பணும் ஏன்னா நாமும் அந்த ஒரு காரியத்திற்காக தான் போடுறோம் ஏன் சாமியும் பண்ணுறோம் பிறவானிலை கொடுனா சாமியும் பண்ணுறோம் சரி இப்போ பிறவநிலை ஏன் கொடுக்கணும்னு சாமியும் பண்ணுறோம் இங்கே கஷ்டமாக இருக்குது இங்கே வந்தால் எனக்கு துன்பமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது முன்னாடி என்ன பண்ணேன்னு தெரியாது அப்போ இந்த வாழ்க்கையே எனக்கு கஷ்டமாக இருக்குது இது மாதிரி இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு திருப்பம் வரக்கூடாது அதற்கு எனக்கு பிறவநிலை வேணும்னு தான் கேட்குறோம் இறைவன் மேலே முழுமையான நாட்டம் கொண்டு நான் வந்த இடத்துக்கே வர்றேன் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு வேண்டுதலோடு நம்ம இருக்குமான்னு கேட்டால் இருக்க மாட்டோம் ஒருத்தருமே இருக்க மாட்டோம் சரிங்களா அதற்கு உண்டான முயற்சியோ பயிற்சியோ எதையுமே எடுத்துக்க மாட்டோம் அதை தான் நம்ம தேடி படித்து நம்மகிட்ட கையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாலும் அதை நம்ம பண்ண மாட்டோம் ஈஸியான வழி என்னங்க இருக்கு நான் நிறைய கதாவது கமெண்ட்டில் பார்த்துருக்கேன் இல்லை ஈஸியான வழியாக தான் ஒன்று இருந்தால் சொல்லுங்களேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஏதாவது ஒரு தேவை மனிதன் முன்வைத்து கொண்டே இருக்கிறான் இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்ம நோக் ஆன்ம முன்னேற்றம் இல்லை ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிப்புறமாக தேடுவதோ வெளிப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்களை துறந்து விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு போவதோ கிடையாது உள்முகமாக தேடுவது உன்னுடைய தேவை உன்னுடைய ஆசை உன்னுடைய அகம்பாவம் அப்படிங்கிறத அழிக்கலாம் முடியாத நம்ம கூட இருக்கும் அது எது கூட லிங்க் ஆகிருக்கு இந்த பூமியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட தான் லிங்க் ஆகிருக்கு ஆட்கள் கூடவும் பொருட்கள் கூடவும் உயிர்கள் கூடவும் பேர் புகழ் அந்தஸ்துன்னு உருவம் இல்லாத அந்த ஒரு விஷயங்கள் கூடவும் தான் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா இப்போ ஒரு ஆன்மீகவாதிக்கு இதெல்லாம் இல்லாமல் போயிடுமான்னு கேட்டால் இல்லை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால அவர்கள் அதன்மே இது பற்று அப்படிங்கிறத வச்சுக்க மாட்டாங்க நமக்கு அது பற்று தேவை அப்படிங்கிறது இருக்குது உண்மையான ஆன்மீகவாதிக்கு இது எல்லாமே தெரியும் ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அந்த பாராட்டுதல் அவர்கள் காதில் விழுகாமையாக இருக்குது நம்மளை ஒருத்தங்க பாராட்டினாங்கன்னா நம்ம காதில் விழுகும்போது நமக்கு குழு இருக்கும் இல்லையா ஒரு ஆன்மீகவாதி காதலையும் அதே பாராட்டு விழுகும் இல்லையா ஆனால் அவர்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் வர்றதில்லையே ஆத்மார்த்தமாக அதனால் பயனில்லைங்கிறது உணர்ந்தவர்கள் ஏன்னா இப்படி ஒரு பாராட்டு வருது இவர்னால் அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் பாராட்டுறார் தேவை நின்று வச்சுன்னு வச்சுங்களேன் ஒன்றா பாராட்டமாக ஒரு பாட்டுக்கு போயிடுவார் நன்றி உணர்வு ஓடுறதாருனா போயிடுவார் இல்லாட்டி அதே வாய் இவங்களை திட்டவும் செய்யும் புத்தரையும் இந்த உலகத்தில் தோன்றின எல்லா ஞானியர்களையும் பாராட்டியவர்களும் உண்டு திட்டியவர்களும் உண்டு கொன்றவர்களும் உண்டு வாழ்த்தியவர்களும் வாழ வைத்தவர்களும் உண்டு சரிங்களா அப்போ உண்மையான ஆன்மீகவாதிக்கு எதுவுமே தேவையில்லை எந்த நோக்கமும் இல்லை அவர்களுக்கு தான் அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது முழுமையாக இல்லாத ஒரு நிலை அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகவாதியினுடைய நிலை இது இல்லாமல் இது தேவை அது தேவை எனக்கு அதனால் இது வேணும் இதனால் இது வேணும்னு ஒரு கம்பேரிட்டிவ் பேஸிஸ்லேயே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீகம் கிடையாது அந்த இடத்தில் ஒரு எல்லளவும் ஆன்மீக முன்னேற்றம் நடப்பதும் இல்லை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை எட்டி கூட பார்க்குற தூரத்துக்கு கூட நம்ம அதுக்கு அதுக்கு கிடக்குது கிலோமீட்டர் கணக்கில் நம்ம இன்னும் பின்னாடி தான் இருக்கணும்னு அர்த்தம் இதில் முக்கியமான நாலு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நோக்கம் அப்படிங்கிற நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன நோக்கம் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த சித்துக்கள் இருக்குது பாருங்கள் இந்த சித்துக்கள் மேலே நோக்கம் இருக்கும் இந்த கிளார் வாயின்ஸ் எல்லாம் அடுத்து நடக்கிறது முன்னாடி நடக்க போகிற அடுத்து நடக்க போகிறதெல்லாம் என்னென்னு சொல்கிறது முன்னாடி நடந்ததெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது நம்மளோட இந்த எனர்ஜி ரீடிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது மக்கள் கூட தொடர்பு கொள்வது குறி சொல்லுவது நம்ம ஊரில் நிறைய நடக்குது இல்லையா சி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வித்த காமிப்பாங்க அது குரலை வித்தையிலிருந்து உண்மையான ஒரு சில சித்துக்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே காட்டுவாங்க அப்போ அது மேலே தான் அவர்கள் நோக்கம் இருக்குது அதை ஏன் காட்டுறாங்கன்னு அந்த இது இருக்கணும் அவர்கள் மக்களுக்கு உதவி செய்வதாகத்தான் சொல்லுவாங்க ஆத்மார்த்தமாக அது அவர்களுடைய மனசில் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஒரு ஒரு சரியான ஒரு ஆன்மீகவாதி பொருள் நோக்கத்திற்காக எங்கேயுமே இருக்க மாட்டான் அதனால தான் அவன் எல்லாத்தையும் போட்டு அவன் பாட்டுக்கு பேசாம போகிறது சரிங்களா குடும்பத்தோடு இருந்துட்டு இருந்த ஆன்மீகவாதிகளும் உண்டு நல்லா பாருங்கள் அவங்க வந்து சராசரி ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அந்த வேலைக்கு போய் அந்த சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பாங்க இவர்களுக்குன்னு ஒரு சில அந்த தியானத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு சில சக்திகள் கிடச்சிருக்கும் அந்த சக்திகளை வச்சு மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க அது அதை வச்சு காசு பணம்லாம் பார்க்க மாட்டாங்க நம்மளால் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஏங்க அப்போ நான் பிழைக்க வேண்டாமா என் குடும்பத்தை காட்ட வேண்டாமா காப்பாற்ற வேண்டாமா அப்போ உங்கள் தேவை வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த இடத்துல மக்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது உன் தேவை நீ பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதை வச்சு அதை ஒரு காலத்திலும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் ஒப்பு கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே வித்தியாசமாக இருக்கும் இது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் ஏதாவது ஒரு தேவையை நோக்கி இந்த தேவைகள்னு ஓ அபரிமிதமான அந்த சக்திகள் சித்துக்களை வச்சு போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொருள் வாங்கி குவிப்பது இது ஒன்று புத்தகம் வாங்கிறது ஷாப் போகிறது செமினார் அட்டன் பண்ணுறது நிறைய சத்சங்கங்கள் நிறைய போகிறது இது கெட்டதுன்னு சொல்லலை இங்கே போனால் எனக்கு நல்லது நடக்கும் இங்கே போனதுனால நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்கிற அந்த ஒரு இதுக்கு வருங்கண்ணே இங்கே போனால் எனக்கு இது நடக்கும் இங்கே போனால் நான் வந்து இப்படி ஆயிடுவேன் அந்த இப்படி ஆயிடுவேங்கிறதுக்கு உண்டான காரணமும் இதெல்லாமே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இது கா காப்பு போடு அது இது காப்பரில் போடு தாங்கத்தில் போடு வெள்ளியில் போடு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன இது இது என்னது இது அந்த கருங்காலி மாலை இந்த ரீசெண்ட் ட்ரெண்டு அவன் பொழச்சிக்கிட்டு தான் இருக்கான் இவன் வாங்கி போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியல இதை போட்டால் நான் பெரிய ஆளாயிருவேன் ஏன்னா மூணு நாலு நடிகர்கள் போட்டுட்டாங்க அதனால அவங்க பெரிய ஆளாயிட்டாங்கன்னு இவன் நம்பிக்கிட்டு இருக்கா வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பொருளை தூக்கி வாங்கி வாரி கட்டி எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் ருத்ராட்சம் போட்டால் அவன் சிவனடியார் துளசி மாலை போட்டால் அவன் வந்து வைணவத்தை சேர்ந்தவன் நாமம் போட்டால் ஒன்று அது மொத்த நாமம் டபிள்யூ இருக்குது யூ இருக்குது பட்டையை போடுறது இருக்குது அதுலேயும் இந்த சக்தி உபாசகர்கள் குங்குமம் மட்டும்தான் வைப்பாங்க சிவ இது வந்து இந்த காதுக்கு மட்டும் இந்த திருநீர் மட்டும் இப்படி வச்சுருப்பாங்க சக்தி உபாசகர்கள் காது குத்தியிருப்பாங்க எத்தனை தான் வந்து ஒரு ஒரு பொருள் மேலே நமக்கு ஒரு இது இல்லையா நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் அடையாளப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஸோ அந்த அகம்பாவத்தை இது வெளியே காட்டிகிட்டு இருக்குது இவர்கள் ஒரு காலத்திலும் ஆன்மீகத்துக்குங்கிற பேச்சுக்கு பக்கத்தில் கூட வராத ஆட்கள் இவர்களுக்கு ஆன்மீகன்னு உண்மையில் என்னென்னு புரியவும் செய்யாது இவர்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு கட்டை வந்து வச்சுக்கிட்டு அந்த கட்டு தான் அந்த வளையந்தான் எனக்கு எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இவர்கள் எல்லாருமே ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுனா தான் அப்பா அப்படியே அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ப்ளஸ் ஆனந்தமயமான நிலைன்னு சரி அப்போ அதை பிடிக்கிட்டே என்ன ஆனந்தமாக எங்கே போகும் ஊர் சுத போயிடும் எங்கே போகும்னே தெரியாது அப்போ அது உண்மையான ஆன்மீகம் இல்லை ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அவரை சதாசிவ பிரம்மேந்திர தான் ஒரு வழியை ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவர் கையை வெட்டிடுவாங்க அவர் மனுஷன் ஒரு வாட்டி போயிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான ஆன்மீகவாதிக்கு உண்டானதான் அவர்களுக்கு அது கவலை இல்லை இந்த உடம்பு அழிப்போகிறதான பரவாயில்ல அவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க இறைத்தன்மை தன்மை மேலே இருக்குது அதுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க கவனம் அங்கே தான் இருக்குது அவர்கள் இங்கே இங்கே இன்னும் அப்படியே இருப்பாங்க நம்மளால் இருக்க முடியுமா ஸோ தேவை அப்படிங்கிற நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது இது பண்ணுனதுனால தான் பா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சும்மா நம்மளை நம்மளே ஏமாற்றிக்க கூடிய விஷயம் அடுத்தது தியானம் இருப்பது இந்த தியானம் இருக்கிறதே ஒரு தேவைக்காகவே தியானம் இருப்பான் தியானம் இருக்கிறது அப்படிங்கிறதே தன்னிலை மறந்து இறைதன்மை கூட க ஒன்றரை கலந்துருக்கிறது தான் சரியா ஏன் அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால் ஒரு சிம்பிளாக சொல்லலாம் நம்ம நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது நான் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரியல நம்மால் அட்டி பேஜ் பேஜாக அடிப்பான் எல்லாம் இங்கே பாருங்க அது இறை தன்மைங்க அங்கே இருந்தால் வந்தால் அங்கே இருந்தால் போகிறதுக்கு உண்டானது அது எல்லாமே உண்மை தான் அதை போய் பார்த்து உணர்ந்துட்டு வந்தவர் சொன்னார் நீ ஏன் சொல்லிக்கிட்டுருக்கிய நீ தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே இப்படி எல்லாம் படித்தேன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்ன இருக்குங்கிற அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை முயற்சி பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான இது இதுதான் நிதர்சனமான ஒரு பதில் வேற ஒன்றும் சொல்ல முடியாது என்ன அப்பாற்பட்ட என்ன இருக்குதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது ஓ நான் கலரை பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் கலரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஏதாவது அப்பாற்பட்ட ஒரு சில உயிர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அது எங்கள் கண்ணுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது இல்லையா ஸோ எல்லாம் கற்றுரானந்த ஞானி ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அது என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கிறேன் சிம்பிளாக வேலை முடிஞ்சது நம்மால் போட்டு அடிச்சு பேஜ் வேச்சு எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கிட்டு இருப்பா என்ன பதில் சொல்றதுங்கிறது எழுதுறதுக்கு ஏன் தியானம் பண்ணுறேன்னு ஒரு இது அந்த தியானத்தில் பொழுதும் ஏன் இந்த தியானத்திற்கு உட்கார்ந்துங்கிறது எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி எழுதிட்டு இருப்பா ரீசனு தியானங்கிறது இந்த ரீசனுக்கு எல்லாத்திற்கும் விளக்கங்களுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்திற்கு போகக்கூடியது அப்போ நோக்கமே அற்ற ஒரு நிலை போவதற்கே அந்த தியானம் அப்படிங்கிறது உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நீ நோக்கத்தோட தியானத்தில் உட்காரும்பொழுது எப்படி அந்த தியான வேலை செய்யும் தியான வேலையே செய்யாது நீ ஒரு அகத்தியை எந்த நூல்லேன்னு மறந்துட்டேங்க அகத்தியை சொல்கிறாரு செத்த பிணம் கண்மூடி உட்காந்துருக்கும் அப்படிங்கிறாரு செத்த பிணம் கண்மூடி கிடக்கும் அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு நோக்கத்தோடு தியானம் செய்கிறவன் போனத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தான் அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஒரு பயனும் கிடையாது ஸோ தியானம் அப்படிங்கிறத பின்பற்றக்கூடியவர்களும் இந்த இந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலைசேஷன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடவே அவர்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது தியானத்தினாலும் எந்த விதமான பயனையும் கொடுக்காது கடைசி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய சுய தேவையை நூறு சதவீதம் அப்படியே ஆத்மார்த்தமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு சக்தி மண்டலத்தை பயன்படுத்துவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க கரெக்டு அது ஆன்மீகவாதிக்கு முக்கியமான விஷயம் நீ சுயநலத்துக்குலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிய அப்போ என்னுடைய தேவை இங்கே இன்னொன்று இருக்குது இல்லை அப்படி சொல்லி சாமே உன் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆன்மீகவாதி லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேலை செய்யுது அப்பா அப்படியே இருந்தேங்க அப்படின்னு ஏன் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடாட்டி இல்லையா ஆன்மீகம் அப்படிங்கிறது அது சார்ந்தது இல்லை அப்போ இந்த நாலு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு கேட்டகிரிக்குள்ளே நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க இல்லை இந்த மாதிரி கேட்டகிரிக்குள்ளே நம்மளே இருக்கோம்னா இப்போ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் இதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி எல்லாம் இண்டிகேஷன்ஸ் இருந்தால் ஒரு பத்து பதினோரு பாயிண்ட் இருக்குது இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இப்படி போகிற கை இப்படி திரும்பிச்சின்னா போதும் தான் செய்யறது தவறு நான் சுயநலத்திற்காக தான் இருக்கேன் நான் வந்து என்னுடைய தேவைக்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஆத்மார்த்தமாக உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல்ஸின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான முதல் பகுதியை அங்கே தான் ஆரம்பிக்குது முதல் பாதையை அங்கே தான் ஆரம்பிக்குது அவன் பொழைச்சிக்குவான் அப்படி இல்லைன்னு இல்லாமல் அப்படி இல்லைன்னு சொல்லாமல் தன்னுடைய மண்டக்கணத்துக்கும் தன்னுடைய சுயநலத்திற்கும் தீனி போட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னால் தான் செய்கிறது தவறுன்னு அவர்களுக்கு ஒரு காலத்திலும் புரியாது ஆன்மீகவாதி இல்லைங்கிறதும் ஒரு காலத்திலும் அவர்களுக்கு புரியாது அவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றமும் அடையவும் முடியாது ஸோ இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பின்பற்றிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினோரு பாயிண்ட் இருக்குது அடுத்த வீடியோவில் சொல்கிற பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்மா உண்மையிலுமே இல்லை அப்படிங்கிறது கொண்டாடு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அடுத்த பாதியில் பார்ப்போம் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடச்சிருக்கும் டீப்பாகவே பிக்சர் கிடச்சிருக்கும் என்ன ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்த இல்லை ஏதோ ஒரு இடத்துல சந்திப்போம் சரிங்களா ஸோ அதை அதில் அதில் இன்னும் இன்னும் எக்ஸ்டென்சிவாக இதை வந்து பார்க்கலாம் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்க இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஈக்யூப்மெண்ட்டையில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களை திறந்தெடுப்பேன் நன்றி